உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் இருக்குது, நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கரியர் கைடன்ஸ் வீடியோலாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து இந்த மூணு கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் கண்டிப்பாக இருப்பீங்க, சரியா? நம்ம உங்களை என்ன பண்ணுறது பார்த்தா, மூணு கேட்டகரியை பிரித்து நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும், இந்த விஷயத்தோடு நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போனால் போதும்னு சொல்லிட்டு நம்ம மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தா, சார் நான் வந்து பாஸ் பண்ணால் போதும் சார் அப்படின்னு ஒரு கேட்டகரி, சரியா? அதுக்கப்புறம் நான் வந்து அபோவ் 60 எடுத்தால் போதும் சார் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தா, சார் நான் சென்டம் வந்து கண்டிப்பாக எடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இந்த மூணு கேட்டகரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். அப்போ எந்தெந்த லெசன் படித்தா போதும், எந்தெந்த சாப்டர் படிக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேணாலும் உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்ப ஈஸி, செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் 11th சாப்டர், 12th சாப்டர், இந்த 5 சாப்டர் மட்டும் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் 1 மார்க் கூட கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா பாஸ் பண்ணிடலாம். இதை படித்து முடிச்சிட்டிங்க, இதை மீறி நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, 5th சாப்டரில் இருக்க லாஸ்ட் எக்ஸசைஸ், சரியா? 5th சாப்டரில் இருக்க நல்லா கேட்டுங்க, 5th சாப்டரில் இருக்க லாஸ்ட் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் 6th சாப்டரில் இருக்க சைன் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஏ ப்ளஸ் பி, சைன் ஏ மைனஸ் பி, காஸ் ஏ மைனஸ் பி, இந்த 4 கொஸ்டின். அதுக்கப்புறம் 7th சாப்டரில் இருக்க 7.8 அந்த எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் 10th சாப்டரில் இருக்க லாஸ்ட் எக்ஸசைஸ். இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அபோவ் 50 உங்களால் என்ன பண்ண முடியும்னா வாங்க முடியும், சரியா? அதனால் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற கேட்டகரிக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா, ஒருவேளை நான் வேகமாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் முன்னாடி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் 60, அபோவ் 60 எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூமில் 4th சாப்டர் தவிர, அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூம் எடுத்துட்டோம் அப்படின்னா 7th 10th 11th 12th, சரியா? செகண்ட் வேல்யூமில் 8th 9th தவிர, அப்போ 3 சாப்டர் நம்ம விட்டுறோம். என்னென்னா 4th 8th 9th நம்ம படிக்காமையே அபோவ் 60 எடுக்க முடியும் ப்ளஸ் 1 வேர்டோட, சரியா? இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக இந்த சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே அபோவ் 60 எடுக்க முடியும் ப்ளஸ் 1 வேர்டோட, சரியா? 1 வேர்டோட என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா சாப்டரும் நீங்கள் கவர் பண்ணிங்க. இப்போ தான் நான் முக்கியமான ஸ்டேஜுக்கு வரும், சென்டம் எடுக்கணும். சார் நான் சென்டம் எடுக்கணும் சார், அப்போ நான் என்ன சார் பண்ணுறது? சென்டம் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். இந்நேரம் நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ உட்காந்து நீங்கள் ரிவைஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பரவாயில்ல. நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது சார் நான் சென்டம் எடுக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எல்லா சாப்டரையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும், சரியா? எல்லா சாப்டரையும் கவர் பண்ணணும் வித் 1 வேர்டோட, சரியா? வித் 1 வேர்டோட நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பப்ளிக் க்வெஸ்சன் பேப்பர், நமக்கு 5 பப்ளிக் நடந்திருக்கு இது வரைக்கும், 5 பப்ளிக் க்வெஸ்சன் பேப்பரோட 1 மார்க் எடுங்க, சரியா? ஏன்னா நம்ம எதில் சென்டம் எடுக்கிறதுக்கு எதில் மிஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி காலையில் தான் கம்பல்சரி க்வெஸ்சன் போட்டோம், அதில் மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் 1 வேளை நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா சென்டமோட மார்க் வந்து மிஸ் ஆகும். அப்போ நான் ஏற்கனவே காலையில் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்பல்சரி க்வெஸ்சனுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன சாப்டர் படிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஓல்டு பப்ளிக் க்வெஸ்சன் வந்து 5 க்வெஸ்சன் இருக்குது, அந்த 5 க்வெஸ்சனில் இருக்க 1 வேளை நீங்கள் பாருங்கள், புக் பேக்கில் இல்லாமல் நமக்கு என்ன பண்ணிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா க்ரியேட்டிவாக சில 1 வேர்டு இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதே மாடலில் நமக்கு இப்போயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் புக் பேக்கில் நமக்கு வந்து ஒவ்வொரு சாப்டர் முடிச்சாலே சம்மரி இருக்கும், சரியா? அந்த சம்மரியும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து 1 வேர்ட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் தியரி க்வெஸ்சன்ஸு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபாலோ பண்ணுறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கேன்சலேஷனா, ரைட் கேன்சலேஷன்லாம், ரிவர்சல்லாம், இந்த மாதிரி தியரி க்வெஸ்சன் இருக்கும். செகண்ட் சாப்டரில் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் சாப்டரில் நிறையா வந்து தியரி க்வெஸ்சன்ஸ் கிடையாது, சரியா? ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும்தான் இருக்கும், சரியா? அந்த க்வெஸ்சனை நீங்கள் என்ன பண்ணுன்னு நான் அந்த இம்பார்ட்டன்ட் தியரி க்வெஸ்சனை ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போகிறேன். தமிழில் வந்து முக்கோண சமநிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? செகண்ட் சாப்டரில் முக்கோண சமநிலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் சாப்டர் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் சாப்டரில் சில சில தியரம் இருக்குது, சரியா? அதே மாதிரி 4th சாப்டர், இதே மாதிரி 5th சாப்டர், இந்த மாதிரி தியரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன
அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்துக்கணும். அந்த இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். முதல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் என்ன வளர்ச்சி போதும் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சென்டம் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சாப்டரையும் படிக்கணும், அப்புறம் ஒன் வேர்டை படிக்கணும், அதுக்கப்புறம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக அஞ்சு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நடந்துக்கு அந்த அஞ்சு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஒன் வேர்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும், அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்க சமரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேட்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளான் படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மார்க் என்ன முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், அதுக்கு மேலேயே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.